அவங்கள இறக்கி கூப்பிட்டு போகிற வீடியோ தான் இப்போ இந்த நிமிஷம் சமூக வலைதளம் முழுக்க வைரலாக போயிட்டுருக்கு. அவங்க இறங்கி போகும்போது ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அது ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருக்கிறது போன்ற ஒரு கெஸ்டரோட அவங்க இறங்கி சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாங்க. இன்றைக்கி ஆக்சுவலாக கோர்ட் லீவு சாட்டர்டே சண்டேங்கிறதுனால அங்கே எக்மோர் நீதிபதி நீதிமன்றம் அதனுடைய வளாகம் அங்கே குவார்டர்ஸ் இருக்கும். நீதிபதிகளுடைய வீட்டையே கூப்பிட்டு போயிட்டு ப்ரொடியூஸ் பண்ணி அவங்கள நீதிமன்ற காவலில் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் அடுத்த ப்ராசஸாக இருக்கும். இவங்களை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பாமல் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அந்த இடம் வந்து நமக்கு ஒருவேளை அவர் செய்யலாம், ஆனால் இப்போ செய்ய முடியாததுக்கு எது காரணமாக போச்சு அப்படின்னா உயர்நீதிமன்ற நீதிபதி நீங்கள் விசாரணையை சந்திக்கணும்னு முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டார், அதுக்கு ஒரு தீர்ப்பும் கொடுத்துட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது பெரும்பாலும் விசாரணை நீதிபதிகள் அதாவது செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜி அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஹைகோர்ட்டு உள்ளே போங்க, நீங்கள் விசாரணையை சந்திங்க, உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது முன்ஜாமீன்னு சொன்ன பிறகு ஒரு செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜி அதுக்கு மாறாக எழுதுறதுக்கு ஒரு யோசனை செய்வாங்க. லீகலாக பார்க்கும்போது இது அவர் சிறைக்கு போவது என்பது இன்றைக்கு ரிமாண்ட் பண்ணுவது என்பது 200% நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் பிளைனாக இருக்குது. மேற்கொண்டு அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்புக்கு எதிராக ஒன்று நீங்கள் டிவிஷன் பெஞ்சுக்கு இங்கே அப்பீல் போகலாம், இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட் போகலாம். தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். தெலுங்கர்கள் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் வந்து கஸ்தூரி அவர்கள் வந்து கைது செய்யப்பட்டிருக்கார். இது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக பலவன் இணைந்திருக்கிறார். வணக்கம் பலவன். தலைமறைவாக இருந்த கஸ்தூரி அவர்களை எப்படியோ தமிழ்நாடு காவல்துறையினர் போய் கைது பண்ணிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இப்போ பரபரப்பாக பேசப்படுது. இது குறித்து உங்களுடைய பார்வை. முதல் விஷயம், நடிகை கஸ்தூரி அவர்களை தெலுங்கானா போயிட்டு ஹைதராபாத்தில் போலீஸார் கைது செய்திருக்கிறார்கள். இங்கே சென்னை எக்மோர்லேருந்து போன சிறப்பு தனிப்படை கைது செய்திருக்கிறது. கைது பண்ணி இப்போ அவங்கள இரவோடு இரவாக டிரான்சிட் பாஸ் வாங்கி சென்னைக்கும் கூப்பிட்டு வந்தாச்சு. சிந்தாதிரிப்பேட் காவல் நிலையத்தில் அவங்கள இறக்கி கூப்பிட்டு போகிற வீடியோ தான் இப்போ இந்த நிமிஷம் சமூக வலைதளம் முழுக்க வைரலாக போயிட்டுருக்கு. அவங்க இறங்கி போகும்போது ஒரு ஸ்மைல் பண்ணிவிட்டு அது ரொம்ப காமன் கம்போஸ்டாக இருக்கிறது போன்ற ஒரு கெஸ்டரோட அவங்க இறங்கி சிரிச்சுக்கிட்டே உள்ளே போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் இந்த பக்கம் காட்டுறாங்க. இதுக்கு பின்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா கஸ்தூரி அவர்கள் கரெக்டாக இந்த ஞாயிற்றுக்கிழமை போன ஞாயிற்றுக்கிழமை காலையில் அவங்கள சம்மன் கொடுக்கலான்னு வீட்டுக்கு போனால் ஆளை காணாம் அப்ஸ்காண்டு முந்தின நாள் நைட்டே எங்கேயோ வெஸ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ 8 நாளுக்குள்ளே ஒட்டு மொத்தமாக தலைகீழாக சீன்ஸ் மாறி இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, முன்னாடியே தனிப்படைகள் அமைக்கப்பட்டுருச்சு. ஏன்னா இவங்க சம்மன் வாங்கலை அப்படின்னும் போது தனிப்படைகள் மதுரையில் 2 தனிப்படை அமைச்சிருந்தாங்க. ஏன்னா தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 5-6 இடங்களுக்கு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க. சென்னையிலே உங்களுக்கு 2 இடத்துல கொடுக்கப்பட்டிருக்கு, மதுரையில் கொடுத்துருக்காங்க, கோயம்புத்தூரில் கொடுத்துருக்காங்க, ஐ திங்க் தேனியில் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி பல இடங்களில் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அதுக்கு உஷாராக தான் அவங்க எஸ் ஆனது. ஸோ மதுரையில் அமைக்கப்பட்ட தனிப்படை இவங்க அதை எய்ம் பண்ணி தான் மதுரையில் போய் அந்த கேஸை வச்சு அவங்க பெயில் பெட்டிஷனை போடுறாங்க. ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அதை கம்ப்ளீட்டாக டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் போய் வழக்கு விசாரணையை சந்திங்க, அதாவது நீங்கள் அரெஸ்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக மன்னிப்புங்கிற மாதிரி ஏதோ ஒன்று கேட்குறீங்க, இது மன்னிப்பே கிடையாது அப்படின்னு அனுப்பிட்டாரா. இந்த சூழலில் மதுரை தனிப்படை சென்னைக்கு வருது. இங்கே சவுத் ஜோனுடைய ஐஜியாக இருக்கக்கூடிய டாக்டர் கண்ணன் ஐபிஎஸ் அவர்கள் அவர் ஒரு தனிப்படையை கான்ஸ்டியூட் பண்ணுறாரு. குறிப்பாக மோகன் ராஜன் சொல்லிட்டு எக்மோரில் இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் அவருடைய தலைமையில் ஒரு கமிட்டி ஸ்பெஷல் டீமை வந்து இங்கே கான்ஸ்டியூட் பண்ணுறாங்க. எக்மோர் சரகத்தில் ஆய்வாளர் மோகன் ராஜ் அவர்கள் தலைமையில் அந்த தனிப்படை அமைக்கப்பட்டு அது 3வது தனிப்படையாக இருக்குது. ஸோ ஒவ்வொருவரும் ஒவ்வொரு டைரக்ஷனில் போகிறாங்க. ஏன்னா ஆரம்பத்தில் என்னென்னா ஹைதராபாத் தான், ஏன்னா அவங்களே சொன்னாங்க எங்கள் நான் வாக்கப்பட்ட ஊர், நான் கல்யாணம் பண்ணிட்டு போன ஊரே வந்து தெலுங்கு பேசக்கூடிய குடும்பம் தான், தெலுங்கு ஃபேமிலி தான் அப்படின்லாம் அவங்க பேசினாங்க. ஸோ அந்த வட்டத்தில் க்ளோஸ் சர்க்கிள்குள்ளே, அதாவது முதல்ல ஃபேமிலி சர்க்கிள்குள்ளே பார்த்துட்டு அடுத்து ஃப்ரெண்ட் சர்க்கிள்குள்ளே பார்க்கலாம் அப்படின்னு ஒரு தாட் இருந்தது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, இவங்க டெல்லிக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அடுத்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு மூவ் ஆன் ஆகும்போது அங்கே இருக்கக்கூடிய க்ளோஸ் சர்க்கிள்ஸ் வச்சு அங்கே மூவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக இவங்க டெல்லி தப்பி போயிட்டாங்கன்னு ஒரு நியூஸை கசிய விடப்பட்டது. அது ஒருவேளை டைரக்ஷன்ஸ் வந்து ஹைதராபாட்டை விட்டுட்டு போலீஸே அந்த பக்கம் போகுது டெல்லியில் இருக்காங்களோ அப்படின்னு ஒரு நியூஸை உள்ளே பிளான்ட் பண்ணாங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. ஏன்னா போலீஸ் அந்த பக்கம் தேடுற மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க கொஞ்சம் இங்கே கம்ஃபர்டபுளாக இருந்தால் போய் பிடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டா அப்படிங்கிற ஒரு க்வெஷ்சன் இருக்குது. ஸோ இந்த வகையில் ஒரு தனிப்படை அப்படி எல்லா பக்கமும் முடிச்ச வரைக்கும் தேட போகும்போது தான் அவர் மோகன்
மோகன்ராஜ் அவர்கள் தலைமையிலான அந்த தனிப்படை அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களுடைய அஃப்கோர்ஸ் இவங்க மொபைலை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டாங்க, பட் அதுக்கு முன்னாடி பீரியடில் வந்த ரெகுலர் அண்ட் ரிப்பீட்டட் கால்ஸ் கிட்டத்தட்ட அவங்க தலைமுறை வராங்கன்னா அதுக்கு ஒரு வாரம் முன்னாடி அந்த பேச்சு நடக்குது. உங்களுக்கு எல்லாம் ஒவ்வொரு வீக்கெண்டாக நம்ம எடுத்துக்கலாம். அர்ஜுன் சம்பந்தம் அந்த ஈவெண்ட்டுக்கு பிறகு அது சர்ச்சை ஆன பிறகு அந்த ரிப்பீட்டடான கால் லாக்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதில் தொடர்ந்து பேசி கொண்டிருந்த எண்களை குறி வச்சு அதில் எப்படியான டிரான்சிஷன்ஸ் இருக்குது அங்கேருந்து யாருக்கும் இங்கே, அதாவது கஸ்தூரி ஏற்கனவே அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸாக இங்கே இருக்கிறவங்களுக்கு அப்படி அங்கே நெருங்கின நட்பு ஓட்டமாக இருந்தவர்களிடமிருந்து கால்ஸ் வருது அப்படின்னு தொடர்ந்து ட்ராக் பண்ணுறாங்க. அப்படி ட்ராக் பண்ணும்போது தான் ஆந்திராவில் குறிப்பாக ஹைதராபாத்தில் அது ஒரு நம்பர் இருக்குது, அது பர்சனல் அங்கே வந்து ப்ரொடியூசர் ஒருத்தரோட நம்பர் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக ஃபுல்லாகவும் ஆனில் இல்லை, சில நேரம் அங்கே கால் முடிச்ச பிறகு திரும்ப அது ஸ்விட்ச் ஆஃபுக்கு போயிடுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி ஒரு இனிஷியல் டீம் என்ன பண்ணுறாங்க, இங்கேருந்து டிப்யூட் பண்ணி தெலுங்கானாக்கு அனுப்புகிறாங்க. அங்கே போயிட்டு அந்த ஃபோன் நம்பர் அதனுடைய அட்ரஸ் லொக்கேஷன் அவங்க பாயிண்ட்டும் பண்ணிடுறாங்க. அப்படி பார்க்கும்போது கச்சி பவுலி அப்படிங்கிற ஒரு இடம், அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரங்காரெட்டி மாவட்டத்தில் செரிலிங்கம் பள்ளி அப்படிங்கிற ஒரு தாலுக்காவில் இருக்கக்கூடிய ஒரு சிட்டி, ஒரு டவுன் வச்சுக்கலான்னு இங்கே பாருங்க. அங்கே தான் ப்ரொடியூசர் ஹரி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு சொந்தமான வீடு இருக்குது, அந்த வீட்டில் கஸ்தூரி தங்கியிருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு தான் அங்கே இருக்கு ஸ்பெஷல் டீமில் போனவங்க அங்கேருந்து இன்ஃபர்மேஷன் கொடுத்ததும் இங்கேருந்து ஃபார்மலாக தனிப்படை மூவ் ஆனாது. அங்கே போயிட்டு அஃப்கோர்ஸ் இனிஷியலி வீட்டை சுற்றி வளைக்கிறதுக்கு முன்னாடி தெலுங்கானா போலீஸ்க்கும் தகவல் சொல்லிடுறாங்க. தகவல் சொல்லிட்டு தான் வீட்டை சுற்றி வளைக்கும் பொழுது அவங்க எதிர்பார்க்காத ஒரு விஷயம் தான், ஏன்னா ஒரு வாரத்துக்கு மேலே ஆகிடுச்சு, அஃப்கோர்ஸ் கண்டுபிடிக்க முடியல, ஸ்டில் இருந்துடலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் போய் போலீஸ் ரவுண்டப் பண்ணிட்டாங்க. தொடர்ந்து அவங்க டோரை நாங்கள் நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க, நாங்கள் போலீஸ் தான் வந்திருக்கோம் கம்யூனிகேட் பண்ண பிறகும் கூட ஒரு பெரிய திறக்கிறதுக்கு அவங்க மறுக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான முதற்கட்ட செய்திகள் இருக்குது. அதுக்கு பிறகு ஒரு மாதிரி கன்வின்ஸ் பண்ண பிறகு தான் அவங்க கதவை திறந்துட்டு சொன்ன பிறகு அவங்க இல்லை நான் ரொம்ப உடம்பு முடியாத நிலையில் இருக்கேன், நிறைய டேப்லெட்ஸ் எடுத்துகிட்டு இருக்கேன், எனக்கு ஃபிசிக்கலி பல ப்ராப்ளம்ஸ் இருக்குது, கூட குழந்தை இருக்காங்க, குழந்தை இருக்கும்போது நான் குழந்தைய அட்டி விட்டுட்டு வர முடியாது, நீங்கள் என்னை கைது பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்களை சொல்கிறாங்க. சோஃபார் நம்ம கேள்விப்பட்டிருக்கேன் அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள், இது என்ன வயசு குழந்தை கையில் இருந்தாங்க அப்படிங்கிறது தெரியல. ஒருவேளை ரிலேட்டிவ்ஸ் யாராச்சும் ஒருத்தவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு அரெஸ்ட் பண்ண வரும்போது அதை ஒரு இதாக காட்டலாம் அப்படின்றதுக்காக ஒரு சின்ன குழந்தைய கையில் பிடிச்சிட்டு இருந்தாங்களா அப்படிங்கிற மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. பட் அது எல்லாத்தையும் தாண்டி அப்ராப்ரியேட்டாக அவங்க கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. எங்கே அப்படின்னா தெலுங்கானா போலீஸ்க்கு ப்ரியராக கம்யூனிகேட் பண்ணிட்டதுனால அந்த ப்ராசஸ்ங்கிறது ப்ராப்பராக நடந்துருச்சு. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்களால அங்கே முரண்டு பிடிக்க முடியாது அப்படிங்கிறது ரொம்ப ஃபார்மலாக, ஏன்னா இதுக்கு இங்கேருந்து கிளம்பும் பொழுதே ஐஜி சவுத் ஜோன் ஐஜி அவர்கள் சொல்லி என்ன பண்ணுறது, கம்ப்ளீட்டாக நீங்கள் ரீச் ஆகிறதுலேருந்து அவங்கள டெபியூட் பண்ணி அங்கேருந்து நீங்கள் இங்கே டிபோர்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு வர வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் வீடியோகிராஃப் பண்ணிடுங்க. ஏன்னா ஒரு அதாவது இந்தியா முழுக்க பாப்புலரான ஒரு ஆளாக அவங்க மாறிட்டாங்க. பேசிக்கலி ஒரு ஃபிலிம் ஆக்ட்ரஸ் அந்த செலிப்ரிட்டிங்கிற பாப்புலாரிட்டி இருக்குது, இதில் எந்த ஒரு குற்றச்சாட்டை வச்சாலும் மேன் ஹேண்டில் பண்ணுறாங்க இல்லை மிஸ் ஹேண்டில் பண்ணுறாங்க, அவங்க மேலே வலுக்கட்டாயமாக நகர்த்துறாங்க அப்படின்ற விஷயம் வந்ததுனால் அது பெரிய லெவலுக்கு ஸ்பார்க் ஆகிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அப்போ ஏற்கனவே அது காவல்துறையின் மீது ஒரு பெரிய கலங்கமாக வரும், குற்றச்சாட்டாக வரும்பொழுது அது நிரூபிக்கப்படுது இல்லைங்கிறத தாண்டி அந்த ஒரு லைன் போகிறதுக்கு வழி இருக்கிறதுனால கம்ப்ளீட்டாக நீங்கள் வீடியோகிராஃப் பண்ணிடுங்க அப்படிங்கிற இன்புட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவங்க எதுவும் பெருசாக இதெல்லாம் காட்டலை, இங்கிருந்த ஃபீமேல் போலீஸஸ் எல்லாம் கூப்பிட்டு போய் தான் அரெஸ்ட் ப்ராசஸ்ங்கிறது நடந்திருக்கு. ஆல்ரெடி ப்ரியராக தெலுங்கானா போலீஸ்கிட்ட கம்யூனிகேட் பண்ணிட்டதுனால ஹைதராபாத் போலீஸ்கிட்ட அங்கே என்ன அப்படின்னா அவங்க டிரான்சிட் பாஸ்னு ஒன்று போடுவாங்க, அதாவது நீங்கள் கைது பண்ணுறது வேறு ஒரு காவல் சரகத்துக்கு உட்பட்டது, அது அங்கே ஒரு ஜூரிசிக்ஷனுக்கு ஒரு கோர்ட் இருக்கும் இல்லையா. ஸோ நாங்கள் இங்கே கைது பண்ணியிருக்கோம், இந்த கேஸ்க்கு பயந்து தான் அவங்க அங்கே வந்திருக்காங்க, இவங்களை நாங்கள் கைது பண்ணி எங்கள் ஊருக்கு கூப்பிட்டுட்டு போகிறோங்கிற அந்த ப்ராசஸ் தான், அது போலீஸ் டு போலீஸ் முடிச்சுடுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸ் முடிச்சு தான் அவங்கள அங்கேருந்து டீபோர்ட் பண்ணி காவல்துறை இதனுடைய வாகனத்திலேயே அழைத்து கொண்டு சிந்தாதிரிப்பட்டுக்கு வந்திருக்கு. ஏன்னா அங்கே தான் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால அங்கே நைட் டு நைட்டாக டீபோர்ட் பண்ணி கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க. இதுதான் இந்த நேற்று இரவு கிட்டத்தட்ட ஒரு 8 மணி போல் அவங்க போய் சுற்றி வளைக்கப்படும் பொழுதே செய்திகள் கிட்டத்தட்ட ஷீ சரவுண்டட் அப்படிங்கிற நியூஸை வந்து இங்கே மீடியாஸில் வர ஆரம்பிச்சு. இந்த 8:30 அந்த நெகோஷியேஷன்ஸ் முடிஞ்சு அவங்கக்கிட்ட வேறு எதுவும் வெப்பன் இல்லை, நீங்கள் சரண்டர் ஆயிருங்கிற அந்த ப்ராசஸ்குள்ளே வந்து கூப்பிட்டுட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு முதற்கட்ட செய்திகள். ஸோ அவங்க கைதானாங்க அப்படின்றதுமே என்ன பீட்டு என்ன போலீஸ் ஸ்டேஷன் தெரிஞ்சு நம்ம ஆட்கள் எல்லாம் நைட்டே சேட்டலைட் மீடியாஸ் எல்லாம் போய் அங்கே கிட்டத்தட்ட அதாவது அங்கே என்ன மாதிரி
மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. வந்தாங்கன்னா சில நேரங்களில் என்ன மாதிரியான ப்ராசஸ் இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு போனது. இன்றைக்கி மார்னிங்லேருந்து எல்லாம் லைவ் அப்படிங்கிற இடத்துக்கு போய் அங்கே உட்காந்தாச்சு. ஸோ கஸ்தூரி அவர்கள் டிபோர்ட் பண்ணப்பட்டிருக்கேன், ப்ராப்ளி வரும்பொழுதே உங்களுக்கு உணவு வாங்கி கொடுத்து கூப்பிட்டு வந்திருக்கலாம், இல்லை இங்கே கொடுத்துட்டு இதுக்கு பிறகு ஃபர்தர் என்கொயரி மற்ற ப்ராசஸ் அப்படிங்கிறது இதுக்கப்புறம் தான் கம்ப்ளீட்டான அடுத்த கட்டமை, அதாவது லீகல் ப்ராசஸ்ஸே இதுக்கப்புறம் தான் தொடங்க போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அதை இப்போ கைது செய்யப்பட்டு சென்னை கொண்டு வந்தாச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இருக்குது. இதுக்கப்புறம் லீகலாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க? இந்த லீகலான்னு நம்ம பார்க்கும்பொழுது முதல்ல இந்த வழக்கு அவங்க மேலே பதிவு, ஆக்சுவலாக அவங்க ஏன் முதல்ல அவங்கள சம்மன் கொடுத்தாங்க, சம்மனை வாங்காமல் தலைமறைவுங்கிறது தான் மேஜர் ப்ராசஸ். சம்மன் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சாச்சு. இந்த வழக்கை இதுதான் குற்றச்சாட்டுன்னு உங்களுக்கு நாங்கள் சொல்லிவிட்டு அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணுங்கிறது தான் ப்ராசஸ். ஏன்னா இங்கே அவங்களுக்கு மேலே கிட்டத்தட்ட 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. முதல்ல அவங்க இன்றைக்கி கூப்பிட்டுட்டு வந்து போலீஸ் ஸ்டேஷன் விசாரணை முடிச்சு தான் மேஜிஸ்ட்ரேட்டுக்கு கூப்பிட்டு போன. போலீஸ் ஸ்டேஷனில் மேக்ஸிமம் உட்கார வச்சு அந்த சர்ச்சைக்குரிய வீடியோ, இதை ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ்ட போட்டு காட்டினாங்க இல்லையா, அதே வீடியோவை ப்ளே பண்ணி இதை பேசினது நீங்கள் தானா, உங்களுக்கு இல்லை அதில் எதுவும் எடிட் பண்ணி வெட்டி ஒட்டப்பட்டு இந்த வீடியோ பரப்பப்பட்டு உங்களுக்கு இது இருக்கா, நீங்கள் பேசினதுங்கிறத ஒத்துக்கிறீங்களா, இன்டென்ஷன் வேறு அப்படின்னா அப்படி ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டையும் பதிவு பண்ணிப்பாங்க, வழக்காகவும் அது பதிவு செய்யப்படும். இந்த நேரத்தில் இது இவங்க பேசின இந்த பேச்சுக்கு இந்தந்த மாதிரியான சட்டப்பிரிவுகள் எல்லாம் வழக்கு பதிவு செய்ய வேண்டியிருக்கு. ஏன்னா இதனுடைய நோக்கம் எப்படி இருக்குது, பிளவுபடுத்துது, மொழி ரீதியாக பிளவுபடுத்துது, பொது அமைதிக்கு குந்தகம் விளைவிக்குது, இதெல்லாம் எதில் அவருடைய அட்வொகேட் மேபி இன்றைக்கி அவர் போய் அங்கே ஆஜராகிட்டார்னா அவரும் நான் உள்ளே இருக்கணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. அவரையும் வச்சுக்கிட்டு அவர்கிட்ட அதை கம்யூனிகேட் பண்ணிவிட்டு இது சார்ஜ் ஷீட்டை அவங்க இன்றைக்கி போடலாம், இல்லை பின்னாடி கூட போட்டுக்கலாம். பட் அந்த எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணதை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணுறதுக்கான அதுக்கான விசாரணை ப்ராசஸ்க்கானதை நகர்த்துவாங்க. அதே போல் ஈதர் வக்கீல் வரலை அப்படின்னா கஸ்தூரி அவர்கள்ட்ட கம்யூனிகேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா அவங்களும் சட்டம் படித்தவங்க அப்படின்றதுனால இல்லைனாலும் அவங்க அவங்களால புரிஞ்சிக்க முடியும், ஒரு கம்யூனிகேஷனுங்கிறத அவங்களுக்கு பண்ணிடணும். உங்கள் மேலே என்னென்ன பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்படுது, நீங்கள் பேசுகிற பேச்சு உங்களுடைய தான் நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது. இப்போ இதுக்கு வேறு நோக்கம் அப்படின்னா அதை பதிவு மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் அதை நீதிமன்ற விசாரணையில் சொல்லி நீங்கள் நடந்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கு அடுத்த விதாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஆக்சுவலாக கோர்ட் லீவு சாட்டர்டே சண்டேங்கிறதுனால அங்கே எக்மோர் நீதிபதி நீதிமன்றம் அதனுடைய வளாகம் அங்கே குவார்டர்ஸ் இருக்கும், நீதிபதிகளுடைய வீட்டுக்கே கூப்பிட்டு போயிட்டு ப்ரொடியூஸ் பண்ணி அவங்கள நீதிமன்ற காவலில் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் அடுத்த ப்ராசஸாக இருக்கும். ஸோ நீதிமன்ற காவலில் அல்லது இது சிறைக்கு அனுப்புகிறாங்க 15 நாள் ரிமாண்டு அப்படிங்கிற மாதிரி போகும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி அப்போ ஃபிசிக்கலாக செக்அப் பண்ணணும். ஏன்னா ஒரு சிறைக்கு அடைக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தரவாக ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அதுக்கு சர்டிஃபைட் கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட நீங்கள் சர்டிஃபிகேஷன் வாங்கிட்டு தான் உள்ளே போகணுங்கிற அடுத்த ப்ராசஸ்க்குள்ளே அது போயிடும். நீதிபதி அனுமதிக்கக்கூடிய பட்சத்தில், அதாவது இனிஷியலி அவங்க வந்து சிறைக்கு கொண்டு செலுத்தப்படுறாங்க 15 நாள் நீதிமன்ற காவல்னா, நீதிமன்ற காவலில் இருக்கிறவங்கள தான் அதுக்கு பிறகு போலீஸ் அப்ளிகேஷன் போட்டு நாங்கள் இவங்களை விசாரணையில் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கணும்னு போலீஸ் இன்ட்ராகேஷன் வரும் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் இருக்குது. இதில் ஒரு விஷயம், பல நேரங்களில் நீதிபதிகள் ரிமாண்ட் பண்ணாமல் போகலாம். இப்போ உதாரணத்துக்கு அர்ஜுன் சம்பத் இந்த 11 பேரோட வந்து போராட்டம் பண்ணார்ல, அன்னைக்கு வந்து அவரை ஜெயிலில் போடணும்னு ஒரு அட்டெம்ட் பண்ணி ஜட்ஜி அதை அலோவ் பண்ணல அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனோம் அப்படின்னா சாட்டை துரைமுருகன் இதே போல் ஏதோ ஒரு இதுக்கு கைது பண்ணும்பொழுது ஜட்ஜை ரிமாண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அன்னைக்கு இரவே அவர் விடுவிக்கப்பட்டார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த மாதிரி இந்த கேஸில் இப்போ கஸ்தூரி அவர்களுக்கு ஒரு வகையில் பார்த்தா அடிப்படையில் எல்லாமே நான் பெயிலபிள், அதாவது நான் பெயிலபிள் செக்ஷன்ஸ் ஒன்று கூட கிடையாது, இது எல்லாமே ஜாமீன் வாங்கக்கூடிய செக்ஷன்ஸாக தான் இருக்குது ஐடி ஆக்ட் உட்பட. ஆனால் இந்த இடத்துல நமக்கு விசாரணை நீதிமன்றம் செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜு இவங்களை நீதிமன்ற காவலுக்கு அனுப்பாமல் இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அந்த இடம் வந்து நமக்கு ஒருவேளை அவர் செய்யலாம், ஆனால் இப்போ செய்ய முடியாததுக்கு எது காரணமாக போச்சு அப்படின்னா உயர்நீதிமன்ற நீதிபதி நீங்கள் விசாரணையை சந்திக்கணும்னு முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி பண்ணிட்டார், அதுக்கு ஒரு தீர்ப்பும் கொடுத்துட்டாரு. அப்படி இருக்கும் பொழுது பெரும்பாலும் விசாரணை நீதிபதிகள் அதாவது செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜி அந்த ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க. ஹைகோர்ட்டு உள்ளே போங்க, நீங்கள் விசாரணையை சந்திங்க, உங்களுக்கு ஜாமீன் கொடுக்க முடியாது முன்ஜாமீன்னு சொன்ன பிறகு ஒரு செஷன்ஸ் கோர்ட் ஜட்ஜி அதுக்கு மாறாக எழுதுறதுக்கு ஒரு யோசனை செய்வாங்க. அவங்க ஒருவேளை இவர் 15 நாள் ரிமாண்ட் பண்ணி நாளைக்கே பெயில் பெட்டிஷன் மூவ் பண்ணி ஜாமீன் கிடைக்கிறதுக்கு கூட சட்ட வாய்ப்பு இருக்குது, அது பிரச்சனையே கிடையாது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் ரிமாண்டே பண்ணக்கூடாது பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு ஒரு உதாரணத்தை அவங்க வழக்கறிஞர்கள் எடுத்தாங்கன்னா இவங்களுக்கும் மேலே இருக்க கோர்ட் வந்து அவங்களுக்கு முன்ஜாமீனை தள்ளுபடி பண்ணிருச்சு. இப்போ கைதே அந்த அம்மா சம்மனை வாங்கிட்டு போய் அப்பியர் ஆகி 2 நாள் கூப்பிட்டு விசாரணைக்கு அட்டன் பண்ணி கொஷின்ஸை கொடுத்துருந்தா கைது பிரச்சனை இல்லை. ஆன்டிசிபேட்டரி பெயில் போட்டு நீங்கள் தலைமுறை ஆகிட்டீங்க, ஆன்டிசிபேட்டரி பெயில் தள்ளுபடி ஆச்சுனாலே கைது பண்ணுறதுக்கு தடை இல்லை அப்படிங்கிறது தான் அதனுடைய லீகல் இம்ப்ளிகேஷன்.
இப்போ அதனால தான் அவங்க கைதாகிறாங்க. இந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் கம்ப்ளீட்டாக பெயிலாகவும் மாறலாம். இப்போ இதுக்கு அடுத்தது அவங்களுக்கு சட்ட வாய்ப்புகள்னு பார்த்தா 6 இடத்துல வழக்கு போட்டிருக்காங்க. எனக்கு எல்லாத்தையும் ஒரே இடத்துல சேர்த்து ஒரே ஐஓ போட்டு எனக்கு விசாரிங்கலாம் கேட்கலாம். அதெல்லாம் சட்ட வாய்ப்பு கைது செய்யப்படுகிறவருக்கு உண்டு. ஆனால் இப்போ கஸ்தூரி சிறைக்கு போவது குறைஞ்சபட்சம் 15 நாள் ரிமாண்டா அல்லது 1 வாரம் ரிமாண்டா அப்படிங்கிறத இன்றைக்கே, ஏன்னா நேற்றே கைது பண்ணிட்டாங்க, 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணி ஜெயிலுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் இருக்கும். ஸோ இன்று மாலைக்குள் ரிமாண்ட் பண்ணுவதற்கு, அதாவது நீதிபதியிடம் காட்டிட்டு ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணி அவங்களுக்கு டாக்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிவிட்டு சிறையில் அடைப்பதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது தான் தெளிவாக இருக்கிறது. ஸோ அவங்கள ஒன்ஸ் கஸ்டடிக்கு அனுப்பின பிறகு நீங்கள் இமீடியட்டாக அப்பயே பெட்டிஷன் போட்டு 1 வாரம், ஆக்சுவலாக இவங்க 10 நாளில் 1 வாரம்னு கேட்பாங்க, அதில் 2 நாள் குறைச்சி அவங்க 5 நாள் கொடுக்குறேன், 3 நாள் கொடுக்குறேன்னு ஜட்ஜ் எழுதுவாங்க. நீங்கள் என்ன நோக்கத்தில் பேசுனீங்க, இந்த இதுதான் அதுக்கு அர்த்தமாக, இந்த மாதிரியான இதை தாண்டி இதில் கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற ஒரு பார்ட்டு தான் இருக்குது. லீகலாக பார்க்கும்போது இது அவர் சிறைக்கு போவது என்பது, இன்றைக்கு ரிமாண்ட் பண்ணுவது என்பது 200% நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் பிளைனாக இருக்குது. மேற்கொண்டு அவங்க உச்சநீதிமன்றத்துக்கு ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் தீர்ப்புக்கு எதிராக ஒன்று நீங்கள் டிவிஷன் பெஞ்சுக்கு இங்கே அப்பீல் போகலாம், இல்லைனா சுப்ரீம் கோர்ட் போகலாம். டிவிஷன் பெஞ்ச்னா சிஜிஐக்கு போயிட்டு அதை 2 நீதிபதிகள் அமரவு அல்லது அதுக்கு மேலே அப்பீல் கொடுத்து எனக்கு பெயில் கொடுக்கணும்னு அவங்க கேட்குறது. ஆன்டிசிபேட்டரி பெயில் இப்போ இதாக ஆகிடுச்சு. ஸோ பெயிலாக தான் கைதான பிறகு நீங்கள் ஆன்டிசிபேட்டரி பெயில் போட முடியாது, அந்த இடம் இருக்குல்ல. ஜெயிலுக்கு போன பிறகு முன்ஜாமீன் கேட்க முடியாது, ஜாமீன் தான். ஸோ இப்போ ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷனுடைய அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது லீகலாக நீங்கள் மேலே அப்பீல் போகிறதுங்கிறது நீங்கள் வெளியில் இருந்தால் போகிறது தான் அப்ராப்ரேட்டாக இருக்கும். ஸோ இப்போ இதற்கு பிறகு அவங்க தனக்கான ஜாமீன் கேட்டு ஹைகோர்ட்டு நாடுவது. ஜாமீன் மேக்ஸிமம் சிங்கிள் ஜட்ஜை விட்டு டபுள் ஜட்ஜ் பெஞ்சுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிவிஷன் பெஞ்சுக்கு போகலாம், அப்படி போச்சுன்னா அது என்ன ஆகுதுங்கிறது இது தான். அட் த எண்ட் ஆஃப் த டே இது ஜாமீன் கிடைக்கக்கூடிய வழக்கு தான்னாலும் இப்போ அவங்க காவல் போலீஸ் விசாரணையை சம்மனை வாங்காதது தான் இவ்வளோ பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்குன்னு நம்ம பார்க்கணும். இதை நடிகை கஸ்தூரி அவர்கள் வந்து இந்த அவதூறாக பேசிட்டாங்கன்னு சொன்ன பிறகே வந்து செய்திகள்லாம் ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் வழக்குகள் பதிவுபட்டப்பட்டது, அதுக்கப்புறம் இவங்க தலைமறைவாகிறாங்க, அப்புறம் மன்னிப்பு கேட்குறாங்க, எவ்வளோ விஷயங்கள். அது மன்னிப்பு தானாங்கிறதுல சந்தேகம் இருக்குன்னு ஜட்ஜே சொல்கிறாரு. அரசியல் ரீதியாக பார்த்தா 2 பேர் ஆதரவு கொடுத்தாங்க, ஒரு பக்கம் சிக்மான் ஒரு பக்கம் ஹெச் ராஜா அப்படின்னு 2 பேர் ஆதரவு கொடுத்தாங்க. இது ஒரு பெரிய விஷயமா, இதுக்கு போய் ஏன் அப்படி தேடுறீங்கிற மாதிரி இவர் பேசினார். ஹெச் ராஜா ஒரு படி மேலே போய் இந்த வார்த்தையை நான் கண்டுபிடிச்சது தான் இல்லை, எனக்கு பேட்டன்ட் வேணுங்கிற மாதிரி அத சகோதரி கஸ்தூரி பேசிட்டா, அதுக்கு போய் தேடிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவர் பேசியிருந்தாரு. இப்போ அரசியல் ரீதியாக பாஜக கஸ்தூரியிடம் இருந்து ரொம்ப ப்ராப்பராக விலகி நிற்கிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு அந்த 2 ஸ்டேட்டுமே அடிச்சு முடிச்சுருவாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ ஒருவேளை இதுக்கு பிறகு கஸ்தூரி அவர்கள் பொலிட்டிக்கலி ஒரு கட்சியை நோக்கி போவாரா அப்படிங்கிற ஒரு க்வெஸ்சன் ரைஸ் ஆகுது. லேட் ரியாக்ஷன் தான் பாஜக பண்ணதும், பாஜக பண்ணதுமே இல்லை. ஆக்சுவலாக சுதாகர் ரெட்டி முதல்ல கொந்தளிச்சு அவருடைய வந்துருச்சு. ஏன்னா மேலிட இணை பொறுப்பாளராக வர்றாரு தமிழ்நாட்டுக்கு. தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் மேலிட பொறுப்பாளர், மேலிட இணை பொறுப்பாளர்னு வேறு ஸ்டேட்டுக்காரங்களை தான் போடுவாங்க. சுதாகர் ரெட்டி கொந்தளிச்சாச்சு, அமர் பிரசாத் ரெட்டி அதை கண்டிச்சாச்சு அப்படின்னும் போது இங்கே இவங்க யாரும் ஆதரவாக பேசினா வேறு விதமாக மாட்டிப்பாங்க அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. அதை விட முக்கியம் இன்னைக்கு தெலுங்கானாவில் ஆட்சியை ஆளுங்கட்சியாக இருந்த சந்திரசேகர் ராவனுடைய பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி ஆட்சி இழந்துருச்சு. அவங்க ஆட்சி இழந்து காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துருச்சு. ஆனால் நடந்து முடிந்த பார்லிமெண்ட் எலெக்ஷனில் 2வது பெரிய கட்சியாக பிஜேபி வந்திருக்கு. அப்போ நாளைக்கு அங்கே எதிர்கட்சியாக வளர்ந்தாலும் அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்டை விட எம்பி கவுண்ட்டு கூட இருக்குது. அப்போ யோசிங்க எவ்வளோ பெரிய வளர்ச்சின்னு. அப்போ அப்படி ஒரு ஸ்டேட்டில் நாளைக்கு எதிர்கட்சியாக வந்து ஆளுங்கட்சியாக வர வாய்ப்பு இருக்குன்னு 5 வருஷம் அவங்க வேலை செய்யலாம். ஆந்திராவில் ஆளுங்கட்சியில் நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்க, சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாணோட நீங்கள் கேபினெட்டில் உள்ளே இருக்கிறீங்க. இப்போ இந்த 2 ஸ்டேட்லேயும் நீங்கள் எப்படி ரிஸ்க் எடுப்பீங்கிற ஒரு ஃபேக்டர் தான் மேஜர். அதுக்கு முன்னாடி சொல்லும் பொழுது அண்ணாமலை ஒரு காலத்தில் இவங்க பிஜேபியில் ஜாயின் பண்ணணுங்கிற ப்ரொபோசல் வச்சப்போ அண்ணாமலை அதை பெருசாக கண்டுக்கல, பார்க்கலாங்கிற மாதிரி சொல்லிட்டார். அவர் வேற கொஞ்சம் கான்சியஸாக தள்ளி வச்சார் அப்படிங்கிற சில விஷயங்களும் அப்போ அண்ணாமலைக்கு நெருக்கமாக இருந்த சிலரால் சொல்லப்படுது அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போதைக்கு அரசியல் ரீதியாக பார்த்தா அதிமுக ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. இப்போ 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை கஸ்தூரி சந்திச்சாங்க, அப்பயே கட்சியில் சேருவாங்கன்னெலாம் சொன்னாங்க. பட் அதுக்கு அது பெரிய அளவுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது ஒரு பக்கம். ஆனால் இப்போ ஒருவேளை எடப்பாடியை நோக்கி போகிறாங்க அப்படின்னா தேமுதிக அதை ரசிக்குமா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் அதாவது கஸ்தூரி அதிமுகவில் சேர்றதை
அதை ஒரு காரணமாக காட்டி ஒரு வேலை நாளைக்கு கூட்டணி மாறதுக்கு பயன்படுத்துவாங்களா, இப்படியான சில க்வெஷ்சன்ஸும் இருக்குது. கஸ்தூரிக்கு ஆப்வியஸாக அவங்களுக்கு மேபி ரிமாண்ட் எடுக்கப்படலாம், அவங்க விசாரணைக்கு எடுக்கப்பட்டு எடுத்தாலும் 15 நாளைக்குள்ளே பெயில் கிடச்சி வெளியில் வருவாங்க. கோர்ட்ஸே அதை முடிவு பண்ணிடும். விசாரணையை நீங்கள் போய் அட்டன் பண்ணுங்கிறது தான் ஜஸ்ட் ஆனந்தங்கடி சொன்னது. ட்ரையலை நடத்தி கன்விக்ஷன் வாங்கி அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குறதுங்கிறது போலீஸ் பார்த்துக்கக்கூடியது. ஏன்னா நீங்கள் ஒரு முறை இன்றைக்கி அமலாக்கத்துறையினுடைய இடி கேஸ்லேயே ஒன்ஸ் விசாரணைக்கு போயிட்டீங்க, எல்லா கேள்வியும் கேட்டாச்சு, அதுக்கப்புறம் ஏன் ஜெயிலுக்குள்ளே இருக்கணுங்கிற இடத்துக்கு வந்தாச்சு. கஸ்தூரி பின்னாடி ஏதோ ஒரு காலகட்டத்தில் அவங்களுக்கு விரைவாகவோ கொஞ்சம் காலம் தாழ்த்தியோ உங்களுக்கு ஜாமீன் என்பது கிடைக்கும். ஏன்னா இது எல்லாமே நான் பெயிலபிள் கிடையாது, ஜாமீனில் விடக்கூடிய வழக்குகள் தான். ஒரு விசாரணையை அட்டன் பண்ணிட்டு வெளியில் வாங்குங்கிறது தான் இப்போதைக்கு லீகலாக அவருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஸோ எப்படி நகருது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். எது எப்படியோ ஒரு வழியாக கைது செய்யப்பட்டார் அப்படிங்கிறது தான் இப்போ செய்தியாகவே இருக்குது. இன்னும் இந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு எப்படி நகருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி.